மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வமுடன் மீன்களை பிடித்து சென்றனர். மேலூர் அருகே மடகடி கருப்பசாமி கோயிலுக்கு சொந்தமான வெள்ளரிப்பட்டி கண்மாகில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை முதலே சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் திரண்டனர். சருகுவளையம்பட்டி, கச்சிராகன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து குவிந்த கிராம மக்கள் கூடை, பரி உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் கட்லா, ஜிலேபி, அகிரை உள்ளிட்ட நாட்டு மீன்களை ஆர்வத்துடன் போட்டி போட்டு பிடித்தனர். எல்லாத்துக்கும் நல்ல மீன். ஆமாம், அந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷம் மீன் இல்லை, இந்த வருஷம் நல்ல மீன் பூரா வலைய போட்டு பிடிச்சிட்டாங்க முன்னாடியே. இந்த வருஷம் பிடிக்கலாம், நல்ல மீன். ஆளுக்கு மூணு மீன், நாலு மீன், கட்லா மீன், பெரும் பெரும் மீனாக மாட்டுச்சு. அந்த வருஷம் மழை பொழிவு அதிகமாக இருந்தனால காரணத்தினால வருஷம் வருஷம் எப்பவுமே இந்தமாக சிறப்பாக இருக்கும். கட்டலா, ரோகு, மசரை கிழத்தி, பல வகை மீன் இருக்குங்க. நாட்டு மீன் வகை நல்லா மீன் இருக்குங்கச்சு, சிறப்பாக இருந்துச்சுலாம். அந்த மாதிரி விராலிமலை அருகே உள்ள பெரிய காடுவெட்டி குளத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அதிகாலை முதலே ஆர்வத்துடன் மீன்பிடிக்க குவிந்தனர். குளத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் சிறிய வகை மீன்கள் மட்டுமே கிடைத்ததாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பெரிய வகை மீன்கள் கிடைக்காததால் அவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.